பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நெல் திருவிழாவில் இன்றைக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இப்பொழுது வெளியே சென்று கொண்டிருக்கின்ற துணைவேந்தர் ஐயா அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு உரமாக நின்று ஒரு மிகப்பெரிய அளவில் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஃபாதர் ஜெகத் கஸ்பர் ஐயா அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்து இந்த நெல் திருவிழாவில் பல நல்ல கருத்துக்களை உழவர்களுக்கும் உழவு சார்ந்த பல விஷயங்களை பொதுமக்களுக்கும் எடுத்து சொல்ல வந்திருக்கின்ற பெருந்தகைகளே, அத்தனை பேருக்கும் முதற்கன் இனிய மதிய வணக்கங்கள். உலகத்தில் எத்தனையோ விஷயங்களுக்கு திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. கோதுமைக்கும் திருவிழா இருக்குது. உலகத்தில் நான் இணையத்தில் படிச்சுருக்கோம், பார்த்தா ஜூலை 9 வேற எங்கேயோ ஒரு இடத்துல கோதுமை திருவிழா அமெரிக்காவில் பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. இயற்கைக்கு நிறைய இடங்களில் திருவிழாக்கள் இருக்குது. அறுவடைக்கு பல இடங்களில் திருவிழாக்கள் இருக்கிறது. இன்னும் இறைவனுக்கு திருவிழாக்கள் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு திருவிழா இருக்குது. எத்தனையோ திருவிழா இருக்குது. ஆனால் இங்கே இந்த நெல் திருவிழாவிற்கு ஒரு தனி சிறப்பு இருப்பதாக நான் உணர்கிறேன். இந்த நெல் திருவிழாவுக்கு ஏன் தனி சிறப்பு, இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது அப்படின்னா, நம்மெல்லாம் தெரியாத விஷயம் இல்லை. நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 160,000 அரிசி நெல் இனங்கள் இருந்ததை ஆவணப்படுத்தியிருக்காங்க. 160,000 அரிசி நெல் இனங்கள். அந்த 160,000 நெல் இனங்கள் எப்படி இருந்துச்சு, ஏன் இவ்வளோ இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. நான் ஒரு சித்த மருத்துவ படிப்பு படிக்கும் பொழுது எங்கள் கல்லூரியில் எங்களுக்கு படிக்கும் போது நோய் அணுகா விதி அப்படின்னு ஒரு பாடம், நவீன மருத்துவத்தில் சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின் அப்படின்னு படிப்பாங்க. அதாவது மருத்துவத்துறையில் நோய் வராமல் தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுங்கிற சாப்டரில் நெல்லை பற்றிய பேச்சு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அரிசியை பழிக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் நம்ம காதுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. அரிசி சாப்பிட்டதுனால தான் சுகர் கூடிருச்சு, அரிசி சாப்பிட்டதுனால தான் பல்வேறு பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் தமிழ் மருத்துவம் அப்படி பண்ணலை. நோய் அணுகாமல் இருக்க என்னென்ன நெல்லை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டிருந்தாங்க. அதுதான் எனக்கு முதல் முதல்ல ஓ மருத்துவ குணமுடைய நெல்கள் இருக்கிறதோ அப்படின்னு நினச்சி அதை எட்டி பார்க்க தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், மருத்துவ குணமுடைய நெல்லுன்னு ஒன்றும் இல்லை, நெல் எல்லாமே மருத்துவ குணமுடையது தான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் படித்தப்புறம் தான் தெரிஞ்சு. நான் வந்து படித்து முடித்தவுடன், சித்த மருத்துவம் படித்து முடித்த உடனே மூலிகைகள் ஆராய்ச்சி செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு அவாவாக இருந்தது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் படிப்பு படித்து முடித்தேன். ஒரு பெரிய ஏற்றுமதி நிறுவனம், அவர்களுக்கு ஆய்வாளர் பதவிக்காக அவர்கள் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து மாலை நேரத்தில் சித்த மருத்துவ பயிற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். முனைவர் படிப்பு படிச்சிருக்கோமே, காலையில் அந்த இதில் போய் வேலைக்கு சேர்ந்தால் பொருளாதார ரீதியாக நமக்கு உதவியாக இருக்குமேனு அதுக்கு விண்ணப்பிக்கிறேன். எனக்கு வந்து என் விண்ணப்பத்தை ஏற்று அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்காக கூப்பிட்ருக்காங்க. இன்டர்வியூ என்ன, இன்டர்வியூ பண்ண 2 பேராசிரியர்கள், ஒருவர் அச்சமயத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், இன்னொருத்தர் இங்கே தஞ்சாவூரில் இந்தியன், உங்களுக்கு தெரியலையா, போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜியினுடைய தலைவராக இருந்தவர். 2 ஓய்வு பெற்ற அதிகாரிகள் என்னை வந்து நேர்முக தேர்வுக்கு அழைச்சிருக்காங்க. என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு என் மனதில் இருந்ததெல்லாம், எப்படியாவது இந்த நிறுவனத்தில் ஒரு வேலை வாங்க வேண்டும். ஏன்னா பொருளாதார ரீதியாக அந்த சித்த மருத்துவ பயிற்சி அப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம், அது நல்லா வரதுக்குள்ளே ஒரு சப்போர்ட்டாக வேணும். ஸோ எனக்கு வந்து ஒரு மூலிகைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணணுங்கிற ஒரு ஆசை. ஒரு சின்ன கதை தான், அதை ஏன் உங்களுக்கு சொல்லணுங்கிறது காரணம் உங்களுக்கு புரியும். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்டர்வியூவில், நீங்கள் என்ன பண்ணணும், வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ், என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க அப்படின்னாரு. முதல்ல நான் வந்து இது மாதிரி நிறைய மருத்துவ மூலிகைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது. இந்த சித்த மருத்துவ மூலிகைகள்லாம் ஒரு அன்எக்ஸ்ப்ளாய்டட் ட்ரைட்ஸு, இதிலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். நீங்கள் நிறைய ஆராய்ச்சி தளம் வச்சுருக்கீங்க, உலகத்துல எல்லாம் உங்களுக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதில் அந்த ஆராய்ச்சி தளங்களை பயன்படுத்தி மூலிகைகளை பண்ண வேண்டும் அப்படின்னு நான் முதல்ல சொல்கிறேன். அவர் உடனடியாக டக்குன்னு தடாலடியாக என்கிட்ட வந்து, இது பெருவாரியாக அரிசி ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிறுவனம், ஸோ அரிசியில் நீ எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு 2வது கேள்வியை போட்டாங்க. அப்போ எனக்கு உடனடியாக நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆனால் மனதில் டக்குன்னு நான் படித்த நோய் அணுகா விதியில் படித்த நெல்லினங்களை பற்றிய செய்திகள் இருந்ததுனால கண்டிப்பாக செய்யலாங்க ஐயா,
நிறைய பாரம்பரிய நெல்லினங்களுக்கு நிறைய மருத்துவ குணம் இருப்பதாக நான் படித்திருக்கிறேன். உங்களுடைய ஆய்வு நிறுவனத்தை பயன்படுத்தி நான் அந்த நெல்லினங்களில் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணலாமே அப்படின்னா, என்ன ஆராய்ச்சி இருக்குது அப்படின்னா, இல்லை சர்க்கரை வியாதிக்கு நெல்லினம் பயப்படுமா அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இரண்டு பேரும் பெரிய பேராசிரியர்கள், பொக்குன்னு சிரிச்சிட்டாங்க. உலகமே சர்க்கரை வியாதிக்கு அரிசியை சாப்பிடாதன்னு சொல்லிகிட்டு இருக்கு, நீ வந்து அரிசியை சர்க்கரை வியாதிக்குன்னு ஆராய்ச்சி பண்ண போறியா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்கய்யா, எனக்கு ஒரு கருத்து இருக்குது, அதை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு. என்ன கருத்து சொல்லுங்கள் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலில் நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு ஒரு வரி இருக்குது. நான் சொன்னேன், நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா. இந்த பாட்டு வந்து வைரமுத்தோ இல்லைன்னா மதன் கார்க்கியோ எழுதுனது இல்லை, நல்ல மெல்ல அப்படின்னு எதுகை மூனைக்கு ஏற்ற மாதிரி எழுதுனது. எனக்கு என்ன தோணுகிறதுனா, மெல்ல பசியளிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது. ஒரு உணவை சாப்பிட்டவுடன் அது வந்து நம்ம படிச்சிருக்கோம், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு. சாப்பிட்ட உணவு முழுமையாக ஜீரணித்த பிறகுதான் அடுத்த உணவை சாப்பிடணும். அற்றதுன்னா கம்ப்ளீட்லி டிசிமுலேட்டட் அண்ட் ஒன்றுமே இல்லைன்னு அளவுக்கு ஆகணும், வெறும் குப்பை சக்கை மட்டும் கோலனுக்குள்ளே தள்ளிவிடும் உடம்பு. அந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஆற்றல் தேவைப்பட்டா உடல் உழைப்பு இருக்கிறது, சாப்பிட்ட உணவினுடைய குளுக்கோஸ் சத்துக்கள்லாம் உட்கிரகிக்கப்பட்டு அந்த உடல் உழைப்புக்கு தேவையான ஆற்றலை கொடுத்ததுக்கப்புறம் மீண்டும் உடல் உழைப்பதற்கும் மூளை உழைப்பதற்குமான ஆற்றலுக்கு ஒரு தேவை வரும்போது மூளை வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்ந்த உணவை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுக்கும். அப்போ தான் நமக்கு பசிக்கும். அதான் பசித்து புசி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது காரணம் அதுதான். அப்படி பசித்து புசின்னு சொன்ன இடத்துல மெல்ல பசியளிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா, அப்போ என்னவா இருக்கும்னு அறிவியல் ஆய்வாக யோசித்து பார்க்கும்போது, ஒரு உடலுக்கு தேவையான ஆற்றலை மெல்ல 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 கொடுத்து பசி நீண்ட நேரம் வராதிருக்கவும், அதே சமயத்தில் தடாலடியாக எனர்ஜியை கொடுத்துட்டு அப்புறம் பசி திரும்ப வந்துடாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சஸ்டெயின்டு எனர்ஜி ரிலீஸை கொடுக்கக்கூடிய பொருளாக இந்த மணிச்சம்பா இருக்கலாம்னு எனக்கு தோணுது அப்படின்னேன். அவருக்கு கொஞ்சம் யோசிச்சார், நீ ஏதோ சொல்ல வரான் அப்படின்னு. வேற என்ன இருக்கும்னு நினச்சிங்க சார், இந்த நெல் இனத்தில் வழக்கமாக எல்லா அரிசியிலையும் ஒரு 70% கார்போஹைட்ரேட் இருக்குது, 7% 6% புரதம் இருக்குது, ஒரு 1% 1.5% வந்து ஃபைபர் இருக்குது, இப்படிலாம் படிக்கிறோம் சார். இதில் ஏதாவது ஒரு வேரியேஷன் இந்த பாரம்பரிய அரிசியில் இருக்குமா? இந்த கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக 70% இருக்கும், ஆனால் அந்த 70% கார்போஹைட்ரேட் ஒரே வடிவத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் அது வந்து ஒரு கூட்டு கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், எளிதில் உடையாத கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், எளிதில் உடையாததனால் எளிதில் உட்கிரகிக்கப்படாத கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம். இப்படியெல்லாம் அறிவியல் சொல்லுதில்லை சார். ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அமைலோஸ் அமைலோபெக்டின் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. அதே கார்போஹைட்ரேட்டு தான் கீரையிலையும் இருக்குது, ஆனால் கீரை வேகமாக அப்சார்ப் ஆகிறதில்லை, மெது மெதுவாக தான் உடைஞ்சி வரும். சில வகை கார்போஹைட்ரேட் வேகமாக உடையாமல் மெல்ல அப்சார்ப் பண்ணுறதுக்கான விஷயங்களை நவீன உலகம் ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் பாரம்பரிய அரிசி இனங்களில் இருக்கக்கூடாது? நான் நினைக்கிற எங்கள் சித்த வைத்தியத்தில் சொன்ன நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு சொல்கிற மணிச்சம்பா அப்படியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சையோ இல்லை அந்த அமைலோஸ் அமைலோபெக்டின் காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கிற லோ கிளைசிமிக் தன்மையுடைய அரிசியாக இருக்குமா என நான் யோசிக்கிறேன். எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனால் அவருக்கு டக்குன்னு பிடிச்சி போச்சு, டக்குன்னு என்னையும் வேலைக்கு எடுத்துக்கிட்டார். வேலைக்கு எடுத்த உடனே சொல்லியாச்சு, ஆனால் மணிச்சம்பாவை தேடணுமே, எங்கே போய் தேடுறது? மணிச்சம்பான்னு பேர் இருக்கே ஒழிய ஊருக்கு ஊர் அப்படி ஒரு சம்பா இருக்கான்னு தெரியல. அப்பொழுது தான் முதல் முதலாக அப்பொழுது எனக்கு நம்மாழ்வார் ஐயா பழக்கம் இருந்தது. நம்மாழ்வார் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நீ நெல்ஜெயராமனை போய் பாரு, அவர் சில வழிகாட்டுதல் உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. இது நடந்தது எப்போ? 99-2000 அந்த சமயத்தில். அப்போ நாங்கள் வந்து பேசி கொண்டிருந்தப்ப இந்த நம்மாழ்வார் ஐயா சொல்லி தான் பாரம்பரிய அரிசி இனங்கள் இத்தனை இருக்குன்னு. அப்போவும் எனக்கு இதுதான் மணிச்சம்பா என்று யாரும் சொல்வார் இல்லை, எனக்கு தெரியல, கிடைக்கல. ஆனால் ஆராய்ச்சிக்கான வாய்ப்பு கொடுத்தாச்சு, கண்டுபிடித்தாகணும்.
ஊர் ஊரா போய் அந்த பக்கம் அரிசிக்கரா, துங்கம்பத்திரா, துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கக்கூடிய தும்கூர் அரிசிக்கராலிருந்து இந்த பக்கம் பட்டர பப்பட்லால் ஜமால்லாம் பயன்படுத்த கோதாவரி கரையிலிருந்து காவிரி டெல்டா பகுதியிலிருந்து எல்லா இடங்களுக்கும் எனக்கு தெரிந்த மட்டில் எனக்கு இருந்த சிற்றறிவில் அங்கங்கே விவசாயிகள் தான் கேட்டாலும் கண்டுபிடிக்க முடியல, இதுதான் மணிச்சம்பான்னு. அப்போது நான் ஒரு விஷயம் பண்ணோம், எங்கெல்லாம் போகிறோம், போகிற இடங்கள்லாம் பாரம்பரிய அரிசிகளை சொல்கிறாங்க, நெல்லினங்களை சொல்கிறாங்க, மாப்பிள்ளை சம்பா, காரரிசி, காட்டு யானம், கருங்குருவை, குள்ளக்கார், குளியடிச்சான், வரிசையாக ஒன்று ஒன்றா வருது. முதல் முறையாக நாங்கள் படித்த பாடத்தை உழவர்களிடம் நேரடியாக பார்க்குறோம். ஆக இவ்வளவு நெல்லினங்கள் இருக்கான்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு, அப்புறம் நவீன அறிவியல் படி ஒட்டு ரகங்களாக வந்த அரிசினங்கள், அப்புறம் பாகிஸ்தானில் இருக்கிற பாசுமதி, பஞ்சாப்ல இருக்கிற பாசுமதி எல்லா இனங்கள், அதுக்கப்புறம் கன்னடத்தில் இருக்கக்கூடிய சோனாமுசிறி, சோனாமுசிறியினுடைய வேறு சில வகை ரகங்கள், இங்கே ஆற்காடு ஆரணி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிச்சடி சம்பா, சீரக சம்பா எல்லாத்தையும் கிடைச்சாச்சு. எடுத்து ஒன்னொன்னா நாங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறோம், எதற்காவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து, ஒப்பீடாக நாம் எல்லாரும் ரொம்ப ரசித்து சாப்பிடக்கூடிய வெள்ளை பொன்னிய ரக ரசியும் வச்சுக்கிட்டோம். வச்சு பார்த்தா நண்பர்களே, அன்றைக்குத்தான் எனக்கு தெரிந்தது ஏன் சித்த மருத்துவம் நெல்லை நோயணுகா விதியாக வைத்திருக்கிறது என்று. ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியும் இந்த பட்டை தீட்டிய புதிய வீரிய வெள்ளை அரிசியை விட தாழ்வான லோ கிளைசிமிக் அரிசியாகத்தான் அத்தனை அரிசியும் இருக்கு, மணிச்சம்மா மட்டும் இல்லை. இதை சொல்வதற்கு நான் ரொம்ப உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எண் அடிப்படையில் 65-70 மேலே அந்த இண்டெக்ஸ் இருந்ததுன்னா அது ஹை கிளைசிமிக்னு சொல்லிடுவாங்க, 50 கிட்ட இருந்ததுனா தான் அது வந்து ஒரு மீடியம் கிளைசிமிக்மாங்க, 50 கீழே போய் 40-35 இருந்தால் தான் லோ கிளைசிமிக்னு சொல்லுவாங்க. பெருவாரியான பாரம்பரிய அரிசி ரகங்கள் மீடியம் கிளைசிமிக்கில் இருந்தது. அப்போது நம்ம மீடியம் கிளைசிமிக்கை விட்டு பெருவாரியாக நாம் பயன்படுத்துகிறது நல்ல பட்டை தீட்டி பாலிஷ் பண்ண ஒரு வீரிய ஒட்டு ரக அரிசியை மட்டுமே பயன்படுத்த நமக்கு வந்து இன்னைக்கு அது குளுக்கோஸை வேக வேகமாக கொடுக்க ஆரம்பிச்சுது. நாம் பண்ண தவறுக்கு நெல்லை பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், செஞ்ச தப்பு நம்ம தொழில்நுட்பம் என்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீண்ட நாள் அதை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்கிற காரணத்தை வைத்து நாம் நெல்லில் நிகழ்த்திய வன்முறைக்கு நெல் இனத்திற்கு வந்து ஒரு பழிச்சொல் கிடைத்திருக்கிறது. நண்பர்களே, நாம் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குழுவில் இருக்கோம், கூட்டமாக இருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசி சென்ற துணைவேந்தர் பேசியதை நீங்கள் கவனித்திருக்கக்கூடும். அவருக்கு முன்னால் துணைவேந்தருக்கு ஒரு மகஜராக நம் விழா குழுவினர் சில விஷயங்களை சொன்னாங்க. எங்களுக்கு பாரம்பரிய அரிசி இனங்கள் ஏராளமாக இருக்குது, அந்த பாரம்பரிய அரிசி இனங்களினுடைய தனித்துவமிக்க உணவு விஷயமும் தனித்துவமிக்க மருத்துவ விஷயங்களையும் ஆய்ந்து அறிந்து சொல்லுங்கள் ஐயா, அதுதான் அவங்க கேட்டது. ஏன்னா நான் வந்து ஒரு உழவனாக ஒரு 5 மூட நெல்லை எடுக்கிறதுக்குள்ளே வேர்த்து விறுவிறுத்து சொத்த விற்று அத்தனை இடர்பாடுகளோடு இருந்து நான் செய்யும்போது எனக்கு நான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு 2.75 லட்சம் ரூபா கெட்டுன்னு சொன்னால் எங்கே போய் கட்டுறது, யாரால் அது முடியும்? அதை செய்வதற்காகத்தான் பல்கலைக்கழகங்களும் அரசு ஆய்வகங்களும் இருக்குது. அதனால் இவ்வளவு இங்கே 174 வகையான நெல்லினங்களை பட்டியலிட்டிருக்கிறாங்க, இதை நீங்கள் ஆய்ந்து சொல்ல வேண்டும் என்பது தான் மகஜராக கொடுத்தது. துணைவேந்தர் அவர்களும் கண்டிப்பாக நிறைய ஆய்வுகளுக்கு உதவி செய்கிறோம், சேர்ந்து செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம், நல்லா புரிந்து கொள்ளணும். ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு வேறு மாதிரியான உணவியல் சிந்தனைகளை மாற்றிட்டு வருது. ஆங்கிலத்தில் ஈட் லான்செட் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷனை 2019 இந்த ஆண்டு ஜனவரியில் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட 100+ உணவியல் அறிஞர்கள் குழுமமாக சேர்ந்து ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் ஈட் லான்செட் கமிஷன். இந்த ஈட் லான்செட் கமிஷன் ஒரு 37 அறிக்கையை இணையத்தில் கிடைக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2050 ஒரு 1/3 ஆஃப் பாப்புலேஷன் உயிரோடு இருக்கணும்னா இப்படியான உணவு திட்டத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு உணவு திட்டம் கொடுத்துருக்கான்.
அந்த உணவு திட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஒன்று கொண்டு வராங்க. அந்த மாற்றம் நமக்கு தெரியணும், ஏன்னா நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்க போகிற மாற்றம் அது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் மாவு பண்டங்கள், அரிசியாக இருக்கட்டும், சிறுதானியமாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், எல்லாமே 25% தான் உணவில் இருக்கணும். இப்போ நம்ம எப்படி சாப்பிட்றோம்னா, சோறு போட்டு சாம்பார் ஊற்றி காய் வச்சு குழம்பு வச்சு, இல்லைன்னா சோறு போட்டு மீன் குழம்பு விட்டு ஒரு கோழி துண்டை வைத்து நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இனி அப்படி சாப்பிட வேண்டாம், இனிமேல் முட்டைக்கோஸ் பொரியலை போட்டு அதில் சாம்பார் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு வேணும்னா சோறை தொட்டுக்கோ, அப்படித்தான் பரிமாற வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இது சாதாரண அறிக்கை அல்ல, இந்த அறிக்கையை உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் பின்பற்ற சொல்லி உலக சுகாதார நிறுவனம் எல்லாரும் இதை எஃப்ஏஓ முதல் கொண்டு எல்லாரும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான் அப்படின்னா, இனிமேல் நம்முடைய உடலுக்கு சர்க்கரை மெதுவாகத்தான் உட்கிரகிக்கப்படணும். சர்க்கரை மெதுவாக சத்து உள்ள வந்தால் தான் டயாபெட்டிக் வராமல் இருக்க முடியும், இரத்த கொதிப்பு வராமல் இருக்க முடியும், புற்றுநோய்கள் உள்ளே மரபு ரீதியாக வருவதற்கான மரபு காரணிகள் இருந்தால் கூட அவை புற்றாக தலையெடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த லோ கிளைசிமிக் உணவுகள் தான் வேணும். இதன்படி அந்தந்த நாடுகள் உணவு திட்டத்தை வகைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இது குறித்து சில விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. நீ முழுக்க முழுக்க காய்கறிகளையே பேசுகிற, இது ஒரு மாதிரி வெஜிடேரியனிசத்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க பதிலுக்கு, இல்லை இல்லை, மீன்கள் பயன்படுத்தலாம், கோழிக்கறி மட்டும் குறையுங்க, மீட்டு பயன்படுத்துங்கலாம் திரும்பவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கான செய்தி என்னன்னா, இனி பயன்படுத்தக்கூடிய அரிசி நெல்லினங்கள் நமக்கு லோ கிளைசிமிக்காக இருந்தால்தான் அது பெரிய அளவில் உலக சந்தையிலும் உள்ளூரினுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துலேயும் அதுதான் இனிமேல் வரும். எப்போ இன்னும் 20 வருஷம் கழித்து தான் வருங்கிறது அவங்களுடைய அனுமானம். 20 - 25 வருஷம் ஆகலாம். ஆனால் நாம் ஒவ்வொரு தடவையும் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறதோ அதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ளணும். அதை தயார்படுத்தி கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் நம்ம அத்தனை பேரிடையே இருக்கணும். நம்மக்கிட்ட மட்டும்தான், உலகத்திலேயே நம்மக்கிட்ட மட்டும்தான் இவ்வளவு நெல்லினங்கள் இருக்குது. இவ்வளவு 160,000 நெல்லினங்கள் வியட்நாமில் கிடையாது. 160,000 நெல்லினங்கள் நெல் விளையக்கூடிய கம்போடியாலேயோ பாகிஸ்தான்லேயோ கிழக்கு ஃபாரிஸ்ட் கண்ட்ரி எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம் உள்ளூர்லேயே 174 நெல்லினங்கள் இருக்கும்போது நாம் இவற்றை மிகப்பெரிய அளவில் பரவலாக்கி அவற்றை சரியான ஆய்வுக்குட்படுத்தி சந்தைப்படுத்தினால் அது வந்து உலகத்திற்கு நாம் மிகப்பெரிய, எப்படி இன்றைக்கு விவசாயத்தில் பூக்களின் விவசாயத்தில் இஸ்ரேலும் நெதர்லாந்தும் முதலிடத்தில் இருக்கிறதோ அது மாதிரி மிக சத்தான அரிசியை படைப்பவர்கள் திருத்தரை பூண்டியில் பிறந்தவர்கள் என்ற ஒரு சொல்லை இன்றிலிருந்து நாம் உழைத்தால் முடியும். இது வெறும் பேச்சுக்காக கைதட்டலுக்காக தயவு செய்து எடுக்கக்கூடாது. ஒரு திருவிழா என்றால் நம் தமிழர்கள் திருவிழாக்கள் நடத்தியதையெல்லாம் குதூகலமாக கொண்டாடி செல்வதற்காக என்றைக்கும் இருந்ததில்லை. ஒரு ஒரு திருவிழாவிற்கும் ஏதாவது ஒரு நல்ல கருத்தை எடுத்து ஒரு நன்றி தெரிவித்தலாகவோ இல்லை வணங்குவதலாகவோ ஒரு நல்ல கருத்தை பரப்புவதற்காகத்தான் அன்றிலிருந்து திருவிழாக்கள் நடைபெற்றன. இந்த திருவிழாவும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் வந்தோம், குதூகலமாக பேசினோம், நிறைய விஷயங்களை புழங்காகிதம் அடைந்தோம், பல விஷயங்களை பார்த்தோம், மீண்டும் வீட்டுக்கு சென்று பழைய பேசியே பேசிட்டுருவோம். இருந்தால் அது திருவிழாவிற்கான மதிப்பு கிடையாது, தமிழர்களை நாமே குறை சொல்வது போல் ஆயிடும். நாம் முயற்சி எடுக்க வேண்டும் நண்பர்களே. இந்த திருத்தரை பூண்டி நெல் திருவிழாவில் இவர்களுக்கு மட்டும் இந்த ஒரு நல்ல சத்தான நெல்லினங்களை அடையாளம் கண்டு அதை மிகச்சிறப்பாக ஒரு அறுவடை செய்து அதை மிகச்சிறப்பாக சந்தைப்படுத்தும் உத்தியும் நமக்கு இருக்கும் என்கிறதை இந்த திருவிழா உறுதிப்படுத்த வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் அது திருவிழாவிற்கான வெற்றியாக அமையும். 3000 பேர் வருகிறோம், 4000 பேர் வருகிறோம் என்கிற எண்ணிக்கை மட்டும் நமக்கு பேரல்ல. இந்த தளம், இந்த டெல்டா தளத்தினுடைய முடிவு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தளத்தில் உலகத்துக்கே மிகச்சிறப்பான உணவை படைக்கும் வல்லுநர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நண்பர்களே, இந்த நெல் திருவிழாவின் அமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த விழா முடிந்ததற்கு அப்புறம் என்ன செய்ய போகிறோம் என்கிற திட்ட வரையறை மிகச்சிறப்பாக அமைக்கணும். நிறைய விவசாயிகளுக்கு இருக்கிற வலி, நான் உற்பத்தி செய்கிறேன்,
இயற்கை முறையில் நான் நிறைய அறுவடை செய்திருக்கிறேன், எனக்கான விலை கிடைக்கல, என்னால் விற்பனை செய்ய முடியல. நீங்க எங்கேயோ எதையோ பேசுறீங்க, நானும் தயார் பண்ணி வச்சிருக்கேன், யார்கிட்ட போய் விற்கிறது? ஆனால் அதே வலியும் அதே வலியோட வேதனையோட இதே சங்கடத்தோட நாங்கள் இருக்கிறோம் என்று பல்வேறு நபர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சந்தையை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பை நாம் உருவாக்கணும். அந்த கூட்டமைப்பு ஒரு பிராண்டு, அதாவது எப்படி காஞ்சிபுரம் அப்படின்னா அதுக்கு ஒரு பட்டுக்கு ஒரு பிராண்ட் இருக்கா? காஞ்சிபுரம் பட்டுனா உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் கிடைக்கும். அது மாதிரி இந்த டெல்டாவில் இங்கிருந்து வரக்கூடிய பாரம்பரிய நெல்லினங்களுக்கு மறைந்த ஐயா நெல் ஜெயராமன் பேரில் ஒரு ஐபிஆர், இந்த ஊருக்கான ஒரு ஐபிஆர் இருக்கணும். அது உலகத்தில் எந்த மூலையில் அவங்க தேடினாலும், ஓ நல்ல லோ கிளைசிமிக் பாரம்பரிய அரிசி எங்கே கிடைக்கும் அப்படின்னா திருத்துறப்பூண்டிக்கு போகணும், வாஷிங்டன்லேயும் பேசணும், சியாட்டிலையும் பேசணும், லண்டன்லேயும் பேசணும். அப்படியான விஷயத்தை நம்மால் முடியும், நாம் நினைத்தால் முடியும். நம்ம ஒழுங்கே இணைந்து ஓரமைப்பாக கூடி நமக்கு இருக்கக்கூடிய பிணக்குகளை களைந்து நமக்கு இருக்கக்கூடிய சவால்களுக்கான ஒருமித்த ஒரு எண்ணத்தை உருவாக்கினால் மட்டும்தான் அது சாத்தியம். அந்த சாத்தியத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் நண்பர்களே. அப்படி செய்வதற்கான ஒரு ஒரு முக்கிய தளத்தை இன்றைக்கு முடிவெடுப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் மிக சங்கடமான ஒரு சூழலில் இருக்கோம். இந்த திருவிழாவில் முதல்ல எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியை மிக மிக முக்கியமாக ஏன் புற்றுநோயை எடுத்து சொல்கிறார்கள் என்றால், நெல் ஜெயராமன் ஐயா அவதியுற்ற காலத்தில் அருகிலிருந்து பார்த்த ஒரு வலி எனக்கு தெரியும். ஒவ்வொரு நேரமும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் புற்றுநோயாளிகளினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு தான் வருகிறது. உலகத்தினுடைய அளவை விட நாம் இன்றைக்கும் குறைவாகத்தான் இருக்கோம். ஆனால் இங்கே உயரக்கூடிய எண்ணிக்கை, முன்னாடியெல்லாம் 1% அரை சதவீதம் இருந்தது, இன்றைக்கு 4%, 5% கடந்த 20 ஆண்டுகளில் புற்றுநோய் கூடியிருக்கு. மிக மிக முக்கியமான காரணம் என்னென்னா உணவு தான். 3 காரணங்களை நான் அடிக்கடி சொல்வதுண்டு. நம் உடல் நலத்திற்கு கேடு விளைவித்ததற்கான 3 முக்கிய காரணம், 1 உணவு, 2 மனம், 3 சுற்றுச்சூழல். இந்த உணவு, மனம், சுற்றுச்சூழல் மூன்றையும் சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த உழவு தலைமுறைக்கு மட்டும்தான் உண்டு. நாம் தான் அதை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். முதல் விஷயம் உணவை எடுத்துக்கொள்வோம். நம் தட்டில் பரிமாறக்கூடிய உணவு, நமக்கு தரப்படக்கூடிய உணவு, நமக்கு முன்னெடுத்தக்கூடிய இந்த உணவு சிறப்பு, இது நல்லது, இது ஊட்ட உணவுன்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்துக்கு முன்னாடியும் மிகப்பெரிய வணிக வன்முறைகள் இருக்கிறது நண்பர்களே. சமீபத்தில் பெங்களூரில் ஒரு மாநாடுக்கு நான் போயிருக்கேன், ஒரு மருத்துவ மாநாடு. புனேயைச் சேர்ந்த ஒரு 80 வயதை ஒட்டிய ஒரு பெரிய மருத்துவர், அவர் வந்து அந்த புனேயில் மிகப்பெரிய மருத்துவமனை நடத்தி வரக்கூடிய இந்திய நாட்டைச் சேர்ந்த நவீன மருத்துவர். அவர் பேசுகிறார், இந்த ஊரில் சக்கரவியாதி கூடுனதுக்கு காரணம் யார் யாரோ என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளையில பிறந்ததுல இருந்து அவர்களுக்கு தேவையில்லாமல் கொடுக்கப்பட்ட ஊட்ட உணவுகள் தான் காரணங்கிறார். புட்டியில் அடைத்து கொடுக்கப்பட்ட ஊட்ட உணவுகள்னால தான் அத்தனை பிரச்சனையும் இருக்கு. நம்ம உடம்பு வேற, நம்மளோட ஸ்ட்ரக்சர் வேற, நம்ம பிளட் ஃப்ளோ வேற, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வேற. இதை புரிந்து கொள்ளாமல் மேற்கத்திய வணிகம் சொல்லக்கூடிய அந்த கலோரியையும் அந்த ஊட்டத்தையும் நினைச்சு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் தாய்ப்பால் முடிஞ்சு வீனிங் பீரியடில் நம்ம கொடுத்த புட்டி உணவுகள் தான் கணையத்தை பாழ்படுத்தி விட்டனன்னு ஒரு கருத்து சொல்கிறார். அவர் எப்படி கருத்து சொல்கிறார்னா, சும்மா பேசிட்டு இறங்கலை, 3 தலைமுறைகளின் இரத்த அளவுகளை, 3 தலைமுறை, தாத்தா, பையன், அவன் பேரன், 3 பேருடைய உடல் நலத்தை தொடர்ச்சியாக அவர் வந்து அளவிட்டு எபிடெமாலஜிக்கல் ஸ்டடிப்பாங்க, அதையெல்லாம் அளவிட்டு ஒரு மிகப்பெரிய மருத்துவ பத்திரிகைக்கு அதை வந்து அவர் வெளியிட்டிருக்கார். அவர் சொல்கிறாரு, அவசியம் இல்லாமல் கொடுக்கப்பட்ட ஊட்ட உணவுகள் அது சர்க்கரைக்கான காரணம் சொல்லியிருக்காங்க. இன்றைய ஒரு உலக சுகாதார நிறுவன அறிக்கை சொல்லுது, சர்க்கரைக்கான காரணத்தில் மிக முக்கியமானது நாம் சாப்பிட்ட அதிக அரிசியோ, இல்லை மன அழுத்தமோ, இல்லை உடல் உழைப்பு குறைவோ, அது மட்டுமல்ல, அதெல்லாம் உண்டுதான், அதை விட முக்கியமான காரணம் ஏர் பொல்யூஷன்னு சொல்கிறாங்க. காற்று மாசுபடுவதால் சர்க்கரை வியாதி வரும்னு நாம் கனவில் கூட நினச்சது கிடையாது. காற்று மாசுபட்டால் கைகாலெலாம் அரிக்கும், தும்மல் வரும், மூக்கடைப்பு வரும், இறைப்பு நோய் வரும், சளி வரும்னு தான் படித்தோம். ஆனால் காற்று மாசுபடுறதுனால சர்க்கரை வியாதி வரும், நடுக்கு வாதம்னு சொல்லக்கூடிய பார்க்கின்சோனிசம் வரும்னு இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சு வருது. ஸோ சுற்றுச்சூழல் ஒரு காரணமாக இருக்குது,
உணவின் வன்முறைகள் ஒரு காரணமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம் மனம் எந்த அளவுக்கு அழுத்தத்திலும் ஒரு இயல்பான குதூகலம் இல்லாமல்லாம் அத்தனை பேரும் மாறியிருக்கோம். நான் வேடிக்கையாக பல நேரம் சொல்வது உண்டு, இந்த ஓட்ஸ் சீரியல் சாப்பிடாத, கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிடாதன்னு பல சீரியலை பற்றி பேசியாச்சு. இனிமேல் இந்த சீரியலெல்லாம் கொஞ்ச நாள் வச்சுட்டு இந்த டிவி சீரியலை ஒழிக்கணும்னு பேச ஆரம்பிக்கணும். அது நம்ம மிகப்பெரிய அளவில் சக்கரை வியாதியையும் இரத்த கொதிப்பையும் புற்றுநோயையும் இந்த டிவி சீரியல் உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு பெண்கள் அத்தனை பேரும் மத்தியானம் 12:00 ராத்திரி 9:30 வரைக்கும் பெண்களும் ஆண்களும் இந்த சீரியல் முன்னாடி உட்கார்ந்து மனதை கெடுத்து அவ்வளோ பேரும் ஒரு வன்மமும் நம்பகத்தன்மை இல்லாமலும் ஒரு பதட்ட சூழல்லையும் பரபரப்புலையும் வச்சுட்டாங்க இந்த டிவி சீரியல். அது நம் மனதை சீரழித்து விட்டது. ஒரு பக்கம் உணவு, இன்னொரு பக்கம் மனம், மூணாவது பக்கம் சுற்றுச்சூழல், அத்தனையும் சேர்ந்து இன்றைக்கு நம்மளை மிகப்பெரிய அளவில் நோய் கூட்டத்தை உருவாக்குறது. புற்றுநோய் புதிதல்ல, சர்க்கரை நோய் புதிதல்ல. சர்க்கரை நோயை பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னாடி சித்த மருத்துவம் பாடியிருக்கு. கோதையர் கலவி போதை, கொழுத்த மீனிறைச்சி போதை, ஓதுவாய் நெய்யும் பாலும் பறிவுடன் உண்புயிராகில் ஓது சுக்கில பிரமேகம் வந்து சேரும் தானேன்னு சித்த மருத்துவம் சொல்லும். 2000 வருஷம் முன்னாடி அவன் அன்னைக்கே எழுதி வச்சிருக்கான். எங்கேயாவது போய் ஒருத்தன் ஒன்றுக்கு போவான், ஒன்றுக்கு போகிற இடத்துல அந்த சிறுநீரை சுற்றி எறும்பு மொச்சுதுன்னா அவன் கொஞ்ச நாளில் உடல் மெலிந்து இழைத்து சாவான் என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கான். இன்றைய அறிவியல் சொல்லுது, யூரின்ல போகிற குளுக்கோஸு அதிகமாக போச்சுன்னா உன்னுடைய இரத்த சர்க்கரை அளவு வந்து கூடிக்கொண்டு அதனால் உடலில் எமாசியேஷன் ஆகி அது வந்து உனக்கு பல்வேறு நோய்களை கொடுக்கும்னு இன்றைய அறிவியல் சொல்லுது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் சர்க்கரை புதிதில்லை. புற்றுநோய் பற்றிய பல செய்திகள் அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. எது புதிது என்றால், எது புதிதுன்னா அன்றைக்கு இவை எல்லாமே முதுமை நோய்கள், வயோதிகத்தில் வந்த நோய்கள், 65-70களுக்கு மேல் இயல்பாக முதுமையில் வந்த நோய்கள், 90களின் மரணத்திற்கு ஒரு சின்ன சான்று காரணமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா 25 வயசில், 30 வயசில், 45 வயதில் தொடர்ச்சியாக இப்படியான நோயாளிகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். நண்பர்களே, நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நான் பலமுறை என்னுடைய கூட்டங்களில் எல்லாம் சொல்றது உண்டு, அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் மல்லிகா மேடம் ஒர்க் பண்ற அதே மருத்துவமனை ஆசியாவிலே மிக முக்கியமான புற்றுநோய்க்கான மருத்துவமனை, அங்கே ஒரு கருத்தரங்கிற்காக சொல்லும் பொழுது அவர்களோடு இணையாக பயின்று பேராசிரியா இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியை பேச்சை கேட்பதற்கு நானும் உட்கார்ந்திருந்தேன். இதே மாதிரி ஒரு வரிசையில், 2வது வரிசையிலே, 3வது வரிசையிலே உட்கார்ந்திருந்தேன். அந்த அம்மா அந்த பேராசிரியை பேசும் பொழுது ஒரு பெரிய பவர் பாயிண்டை போட்டு அவங்க பேசுகிறாங்க. அந்த பவர் பாயிண்டில் முதல் ஸ்லைடை போட்டதுக்கப்புறம் என்னால் தொடர்ந்து கவனிக்க முடியலை. இது நடந்தது சரியாக 2011. அந்த பேச்சை கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 500 கூட்டங்களாவது நான் போய் பேசியிருப்பேன். அத்தனை கூட்டத்திலும் மறக்காமல் அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்லாமல் படியை விட்டு இறங்குறதில்லை. அந்த அளவுக்கு என்னை உலுக்கியது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஸ்லைடை போட்டுட்டு அந்த கூட்டத்தை பார்க்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நிறைய மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள், நோய்க்காக கதிர்வீச்சு சிகிச்சை எடுக்கிறவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த ஒரு தலைமுறை தான், இங்கே இருக்கிற இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்றார்கள். எவ்வளவு வலிக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆங்கிலத்தில் திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன், தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சீ தர் ஓன் சில்ட்ரன்ஸ் டெத் இன் தர் லைஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம் குழந்தை மிகச்சிறப்பாக வரணும், நம் சகோதரன் நம்மை விட சிறப்பாக வரணும், நம்முடைய பேரன் பேத்தி நல்லா வரணுங்கிற ஒரே எண்ணம் தான் இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் இருக்கும். எந்த பணி செய்பவராக இருக்கட்டும், தன் குழந்தையும் தன் பிள்ளையும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் விலக்கி ஒரு எண்ணத்தோடு வேலை செய்வது அதுக்காகத்தான். ஆனால் இன்றைக்கு சூழலில் எங்களுடைய மருத்துவமனையில், இன்னும் பல மருத்துவமனைகள் கண்கூடாக பார்க்கிறோம், அவர்கள் பெரியவர்கள் நலமாக இருக்காங்க. 55 வயது 65 வயதில் ஒரு முதியவர், 30 வயசு 35 வயசில் பிள்ளைய, நோய்வாய்ப்பட்ட பிள்ளையை அழைத்து வரக்கூடிய காட்சி இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. நண்பர்களே, 20 வயசு பையன் உடல் நலம் இல்லாமல் இருக்க 50 வயசில் இருக்கக்கூடிய தந்தை அவனை அழைத்து வரக்கூடிய காட்சி தினம் தினம் எங்களுடைய மருத்துவமனைகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் நம் உழவை காப்பாற்ற வேண்டும். நம் உளவில் செலுத்தக்கூடிய அக்கறை தான் அடுத்த தலைமுறையை காப்பாற்றும். நம்ம எனக்கு முன்னால் ஸ்ரீதர் சார் பேசும்போது சொல்லிகிட்டே இருந்தாங்க,
கிளைஃபோசேட் கிளைஃபோசேட்னு எத்தனை வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். கிளைஃபோசேட்டை ரவுண்ட் அப் அப்படின்னு அதை பிராண்டில் விற்றுக்கிட்டு இருக்கிறான். உலகத்தில் புற்றுநோய் காரணிகளை மூன்றாக பிரிப்பாங்க. குரூப் ஒன் கார்சினோஜன், குரூப் டூ கார்சினோஜன், குரூப் த்ரீ கார்சினோஜன் பிரிப்பாங்க. முதல் தரப்பு குரூப் ஒன் அப்படின்னா கண்டிப்பாக புற்றுநோயை வரவழைக்கும், புகை பிடிக்கிறது நிச்சயமாக புற்றுநோயை வரவழைக்கும், அதான் குரூப் ஒன். குரூப் டூ வந்து எப்படின்னா அந்த விஷயம் நடக்கக்கூடிய இடத்துல புற்றுநோய் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா பாசிபிள் ப்ராபபிள் கார்சினோஜன் பாங்க. இதெல்லாம் புற்றுநோய் வருவதற்கான பெரிய சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே எது மேலெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ அதை பூரா மேற்கத்திய உலகம் தூக்கி எறியுது. எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தூக்கி எறிஞ்சிட்டான். மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் போட்டானுங்க, ஊரில் எங்கேயும் கிளைஃபோசேட் இருக்கக்கூடாது, கப்பல் எடுத்துகிட்டு வெளியே போயிருண்டு. அத்தனையும் தூக்கி கொண்டு யூரோப்பியன் யூனியன்லேருந்து அவ்வளோத்தையும் வெளியெடுத்தாங்க. பக்கத்து மாநிலமான கேரளத்தில் தடை செய்யப்பட்டாச்சு. ஆனால் நம்ம ஊரில் இன்னும் கிளைஃபோசேட் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். களை கொல்லி, களை கொல்லி என்று களையை நீக்குவதற்கு நம் மரபு சொல்லி இருக்கிறது, களையை கொல்வதற்கு நம் மரபு சொன்னதில்லை நண்பர்களே. அவர்கள் களை கொல்லி என்று சொல்லி எதை களையாக காட்டுகிறார்களோ அதை மூலிகையாக காட்டியது தமிழ் சமூகம். அவன் சொல்றான் எது களை கொல்லின்னு படிச்சு பார்த்தா கரிசலாங்கண்ணியை கொன்னுரும், நீர்முள்ளியை கொன்னுரும் அப்படிங்கிறான். எங்க கரிசலாங்கண்ணி ஈரலை, சாகடிச்ச ஈரலை சரியாக்கும், சாகடிச்ச சிறுநீரகத்தை சரியாக்கக்கூடியது நீர்முள்ளிக்கு உண்டு. நாம் அப்படி வளர்ந்த சமூகம், நம் சமூகம் மரபு ஒரு பன்முகத்தன்மையோடு பார்த்த விஷயம் எல்லாத்தையும் அத்தனையும் தொலைச்சு இது மாதிரி ஒரு தனியாக ஒரு கிராப்பை மட்டும் வளர்க்கணுங்கிறதுக்காக இதை கொல்ல ஆரம்பித்தது ஒரு விளைவு கிளைஃபோசேட் நேரடியாக ஒரு புற்றுநோய் காரணி என்று சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, நாம் கண்டிப்பாக முன்பெல்லாம் ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து வேணும்னா நீங்கள் ஆர்கானிக் போயிடுங்க அப்படின்னாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. இட் இஸ் நாட் அ சாய்ஸ், இட் இஸ் மேண்டேட். நாம் ஆர்கானிக்காக மாற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம், கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நம் அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும், அதற்கான வழிகளை நாம் தேடி திரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பல சங்கடங்கள் இருக்கிறது எனக்கும் தெரியும், அதனுடைய அறுவடை வரைக்கும் பல சங்கடங்கள் இருக்கிறது. ஆனால் அனைவரும் இணைந்தால் முடியும். சிக்கிம் மாநிலம் அப்படி மாறும்போது நாம் ஏன் மாற முடியாது? எத்தனை உழவர்கள் எவ்வளவு அனுபவங்களை பகிர்கிறார்கள். நான் பஞ்சகவியம் வைத்திருக்கிறேன், நான் ஒரு அமிர்த கரைசல் வச்சிருக்கிறேன், நான் ஒரு எத்தனை அனுபவம் இருக்கு. இன்றைக்கு வெளியும் எத்தனை விஷயத்தை சொல்றாங்க. அறிவியல் பூர்வமாக நவீன அறிவியல் உத்திகள் சொல்வதன் மூலமாக கூட அவற்றை அனலைஸ் பண்ணி பார்த்து நாம் ஒரு சரியான பயிற்சி திட்டத்தையும் சரியான ஒரு அறுவடையை எப்படி கூட்டுவது என்பதை, ஆர்கானிக்காக எப்படி பண்ணுவது என்பதை இந்த நெல் திருவிழா தொடர்ச்சியான முன்னெடுப்பாக இருக்க வேண்டும். நான் மிக மிக முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் இந்த திருவிழா வெறும் குதூகலமாக கொண்டாடி கலையும் விழாவாக இருக்கக்கூடாது. இது வருடா வருடம் நாம் அனைவரும் இணையும் போது நெல்லை மட்டும் வாங்கி சென்று திரும்ப வந்து கொடுக்கக்கூடியதாக நெல் ஜெயராமன் அன்றிலிருந்து செஞ்ச விஷயத்தை தொடர்வோம். அதோடு சேர்த்து அடுத்த வருடத்தில் இந்த வருடத்தில் நமக்கு கிடைத்த அனுபவங்களை நீங்கள் எல்லோரும் இங்கு வந்து பேச வேண்டும். உங்களில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லியாக நான் எதை பயன்படுத்தலாம், எதை வந்து உரமூட்டியாக நான் இயற்கையான வளத்தை எதை செய்யலாம், சந்தைப்படுத்துவதற்கு எனக்கு என்ன உத்தி இருக்கிறது, நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பு என்ன, இவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும். உலகத்தில் பல நாடுகளின் வளர்ந்த கட்டமைப்புகளை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கும் இப்படியெல்லாம் சவால் இருந்திருக்கு. அதை ஜெயித்த விதத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி சந்தைப்படுத்துவதில் கூடிய ஒரு புதிய உத்திகளையும் கூட்டாக சேர்ந்து சவால்களை களைந்தது மட்டும்தான். எந்த அரசு வேண்டுமானாலும் வரட்டும், அரசாங்கத்தை எனக்கு இதை செய்துதா என்கிற ஒரே குரலாக நாம் ஏன் எழுந்து பேச முடியல? எனக்கு ஆர்கானிக் ஒரு பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதற்கான விஷயங்களை நீ செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் ஒரு சத்தமாக கேட்கக்கூடிய ஒரு குரலாக இந்த நெல் திருவிழா அமையணும். அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, யார் முன்னால் இருந்தாலும் சரி, ஆர்கானிக் பிராக்டிஸ்க்கு எனக்கு வேணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு காரணம் நம்முடைய வளம் மட்டும் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு மருத்துவனாக, ஒரு சித்த மருத்துவனாக 14-15 ஆண்டுகளாக ஊர் ஊராக போய் பேசுவதற்கான ஒரே காரணம் இந்த பிணி அணுகா விதி அப்படிங்கிற நோய் வராமல் காத்து கொள்வதற்கு சொன்ன விஷயத்தை நாம் ஒட்டுமொத்தமாக தொலைத்து நிற்கிறோம். அதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்த பாரம்பரிய நெல்லினங்களை, ஒரு மகப்பேறு இருக்கக்கூடிய மகளுக்கு வந்து ஒரு குள்ளக்கார அரிசி கொடு,
ஒரு பாலூட்டக்கூடிய தாய்க்கு குளியடிச்சான் சம்பா கொடு, மெலிந்திருக்கிற ஒரு பையனுக்கு மாப்பிள்ளை சம்பா கொடு, அவனுக்கு சளி இருமல் இருந்தால் காரரிசி கொடு, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லியிருக்காங்களே. அதையே நம்மளால் மீட்டெடுத்து திரும்ப அன்றாடம் கொண்டு வர முடியல. நான் கேட்ட மகப்பேறு நலத்திட்டத்துக்காக போட்டிருந்தாங்க பல விஷயங்கள். ஏன் இந்த நலத்திட்டத்தில் ஒரு அரிசி ஒரு கிலோ கொடுங்களேன், எங்கள் பாரம்பரிய அரிசி ஒரு கூட கொடுங்களேன், நான் மொத்தமாக கேட்டால் கொடுப்பாங்க. உலக எவ்வளவு பணம் அதுக்கு முதலீடு செய்யப்படுது. மகளிர் சிசு நலத்துக்குன்னு மக்கள் நல்வாழ்வு அரசில் ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுலேருந்து சக்கரை கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, 1008 மருந்துகள் கொடுக்குறாங்க. ஒரு கிலோ இந்த பாரம்பரிய அரிசி, பாலூட்டுவதற்கான பாரம்பரிய அரிசியும் கர்ப்பிணி பெண்ணுக்கான ஒரு பாரம்பரிய அரிசியும் கொடுத்தா என்ன குறைஞ்சிரும், எவ்வளோ பேருக்கு அது பயனுள்ளதாக அமையும்? அப்படியான கேள்விகள் நம்மிடமிருந்து பிறக்க வேண்டும் நண்பர்களே. இன்றைக்கு மிக ஒரு இன்றைக்கு இருப்பது போல் மகிழ்ச்சியான நாள் எனக்கு என்றைக்கும் இருந்ததில்லை. இவ்வளவு உழவு பெருமக்களை, நெல்லை கொண்டாடும் மக்களை நேரடியாக பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்வாக இருக்கிறது. மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும், தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை அரசுக்கும் மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.